Ah, sí. பேசாதியா, இடையில பேசாதீங்க. தோட்டக்கலை கல்லூரிகள் இயங்கி வருகின்றன, கோவை, திருச்சி மற்றும் பெரியகுளம். இந்த மூணு கல்லூரிகளுக்கும் முக்கனிகள் நம்ம நாட்டிற்கு வந்து மூணு கறிகள் ரொம்ப முக்கியமானது. மா, பலா, வாழை. இந்த மூணு கறிகளிலையும் ஒவ்வொரு கல்லூரிகளையும் எடுத்துக்கொண்டு நம்ம பல்கலைக்கழகத்தில் என்ன ஆராய்ச்சிகள் செய்கிறோமோ அதை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு பலா விழா கொண்டாடுகிறோம். அது பிரகாரம் கடந்த வாரம் திருச்சியில் அமைந்துள்ள தோட்டக்கரை ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் பலா தினம் கொண்டாடினோம். இன்று நம்முடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமான பெரியகுளத்தில் மா தினம் கொண்டாடுகிறோம். அந்த மா தினத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பெரியகுளத்துக்கு கல்லூரிக்கே ஒரு முக்கியமான ஆராய்ச்சி திட்டத்தில் இருக்கிறது வந்து மாவாகும். ஸோ இந்த மாவில் நாங்கள் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், இந்த ஆராய்ச்சி பணி இதனுடைய ஆராய்ச்சியுடைய முடிவுகள் விவசாயிகளுக்கு டைரெக்டாக போகணும், அதனால் அந்த பயிற்சி மற்றும் இங்கே எங்களுடைய தொழில்நுட்பங்கள்லாம் விவசாயிகளுக்கு டைரெக்டாக போய் சேரணுன்ற நோக்கத்தில் தான் அந்த மா தினம் இங்கே இன்று கொண்டாடுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கல்லூரிகள், நம்ம இப்படி தோட்டக்கலை கல்லூரிகள் நிறைய அமைந்துள்ளன. அதே மாதிரி விவசாய கல்லூரியும் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் கீழ் நிறைய இயங்கி வருகிறது. இவங்களுடைய மாணவர்களுக்கு ஒரே குடையின் கீழ் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா ரகங்களையும் பார்க்கக்கூட வாய்ப்பு கிடைக்கின்றது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 350 ரகங்கள் நம்மளுடைய அந்த பொருட்காட்சியில் அருங்காட்சியில் வைத்துள்ளார்கள். அதில் பார்த்தீங்கன்னா
நம்ம கமர்ஷியல் வெரைட்டி முக்கியமாக அந்த வியாபாரத்துக்கு பயன்படுத்த ரகங்கள் இருக்கின்ற மற்றபடி ஊறுகாய்க்குன்னு தெரிய ரகங்கள் இருக்கிறது. முந்தைய பருவம், நடுப்பருவம், பின் சீசன், பின் பருவம், இந்த மாதிரி எந்த பருவத்துக்கு ஏற்ற ரகங்களையும் இன்னைக்கு எங்களுடைய விஞ்ஞானிகள் அதை பல இடங்களில் தெரிவித்தும் தங்களுடைய ஆராய்ச்சி கூடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு விவசாயிகளின் பலனுக்காகவும் மாணவர்களுடைய இதுக்காகவும் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்துருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகின்ற 9 கிருஷி விஞ்ஞான கேந்திரா, அதாவது 14 கேவிக்கே இருக்கிறது. அதில் இருந்து கிட்டத்தட்ட 8-9 கேவிக்கே வந்து அவங்க அதில் வந்து இந்த மாவில் வந்து என்னென்ன பொருட்களை உற்பத்தி பண்ணலாம், இந்த மாவு பழத்தாதாரமாக சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் மாவிலிருந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் சொல்கிற ஒரு அந்த உற்பத்தி பொருட்கள் அதில் வந்து இது பண்ணுறது, இந்த மதிப்பூட்டு பொருட்கள் இதெல்லாம் நான் இப்போ வந்து நிறைய பண்ணலாம். கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மனைகள் கல்லூரி மதுரை அவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா மாலை 20 வகையான மதிப்பூட்டு பொருட்களை இப்போ பண்ணிருக்காங்க. பச்சை மாங்காய் பார்த்துருப்பீங்க, சச்சலஜமாக காற்று அடிச்சுட்டு கொடுத்துருவோம் நிறைய, அதை வந்து சலஜமாக விற்க முடியாமல் பண்ணோம். அந்த பச்சை மாங்காயில் கூட ஒரு ஜூஸ் பண்ணலாம்னு கூட வச்சுருக்காங்க, அது கிரீன் மேங்கோ ஜூஸ் அப்படின்னு. இந்த மாதிரி பல பல புதிய தொழில்நுட்பங்களை வந்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் நோக்கத்தில் தான் நாங்கள் இதை இந்த நடத்தி வந்திருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100,000 ஹெக்டேரில் மாபயிர் பயிர் செய்கிறோம். அதில் வந்து நம்மளுடைய பொதுவான ஒரு மகசூல் ஆவரேஜான பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் வந்து 1.5 டன்லேருந்து 2 டன் எடுத்தாலே ரொம்ப அதிசயமானு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா கடந்த ஒரு 10 வருடமாக பல்கலைக்கழகமும் உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ள ஜெய் இரிகேஷன் இவங்களும் நாங்களும் சேர்ந்து உயர் அடவு முறை என்ற ஒரு முறையை வந்து அதை வந்து திருத்திய சாகுபடியாக கொண்டு வந்திருக்கோம். அந்த சாகுபடியில் பார்த்தீங்கன்னா மாவை நடுறது வந்து நெருக்கமாக நடுறது, 4 மீட்டருக்கு இடைவெளியில் ஒரு வரிசையில் வந்து 2 மீட்டர், அதாவது 4:2 என்ற அளவில் இடும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 செடிகள் ஒரு ஹெக்டரில் கொண்டாந்துருவாங்க. இந்த இதுலேருந்து பார்க்கும்போது அதுக்கு வேண்டிய வந்து முக்கியமான இது வந்து என்னென்னா தொழில்நுட்ப முறைகள் ரெண்டு வாரம் சொட்டு நீர் பாசனம் ஒன்று, சொட்டு நீர் மூலமாகலாம் இதை உரங்கள் கொடுக்கணும், அதுக்கு பிறகு கவாத்து முறை, இது எல்லாமே நாங்கள் வந்து அந்த டெக்னாலஜியில் ரெண்டு அந்த ஜெனரேஷன் கம்பெனியும் பல்கலைக்கழகமும் சேர்ந்து பர்ஃபெக்ட் பண்ணி இப்போ அவங்க கிட்டத்தட்ட உன்னதி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் பிரகாரம் அதை வந்து அந்த நம்ம சொல்கிற அந்த பெங்களூரா கிளிமுக்கு மாங்காவில் வந்து நிறைய இடத்துல நட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2,500 ஏக்கர் நட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க, இன்னும் 10,000 ஏக்கர் வரைக்கும் போக போகிறாங்க. ஏன்னா ப்ராசஸிங்க்கு அந்த இது நல்லா வருது. அதில் வந்து என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 6 டன் வரைக்கும் எடுக்கிறாங்க, குறைந்தது நம்ம நாங்கிறது ஆவரேஜ் இது வந்து 1.5-2 டன் கொடுக்க முடியுது, 3 மடங்கு. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய அரசாங்கத்துவ திட்டமே என்னென்னா விவசாயிகளுக்கு வருமானம் அதிகமாகணும்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து உயர் அளவு நடைமுறை. இதை வந்து நம்ம பல்கலைக்கழகத்துலேயும் வந்து ஒரு செயல்விளக்க இங்கே பெரியவளத்தில் இருக்குது, செயல்விளக்க பண்ணை பண்ணியிருக்கோம். அதே இன்றைக்கி விவசாயிகள்லாம் எல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. பல இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி 500 விவசாயிகள் இந்த இதுக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்காங்க பரிவளத்துக்கு. இவங்க எல்லாமே அந்த எங்களுடைய செயல்விளக்க பண்ணையை பார்த்துக்கிட்டு அதில் எப்படி கபாத்து செய்கிறது, எப்படி நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டதுனால இந்த மா தினம் வந்து எப்படின்னா உற்பத்தியை பெருக்கிறது, எப்படி உற்பத்தியை பெருக்கிய பிறகு அந்த மாவை எப்படி பதப்படுத்துறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், சில பேரால் பண்ண முடியும், வேல்யூடேஷன் கொண்டு போகிறது, இதனால் வந்து மா வந்து வருஷம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கிடைக்க மாதிரி செய்யணும் நோக்கத்தில் தான் அந்த மாவிடா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்.